அகில இந்திய எஸ்எஸ் ரயில்வே தொழிற்சங்கத்தின் சார்பில் அனைவருக்கும் எமது மே தின நல்வாழ்த்துக்கள். இந்த தினம் தொழிலாளர்களை போற்றுகின்ற தினம், தொழிலாளர்களை வாழ்த்துகின்ற தினம், தொழிலாளர் படிகளை நினைவு கூர்ந்து அவர்களை சிறப்போடு நடத்தியதற்கான சான்றாக விளங்குகின்ற இந்த தினம் உழைப்பாளர் தினம் என்று சொல்லுகின்ற மே தினம். இந்த மே தினம் என்பது வரலாற்றிலே நாம் மறக்க முடியாத பல சம்பவங்களை ஏற்படுத்தி தந்திருக்கின்றது. அவற்றிலே குறிப்பாக சிகாகோ நகரிலே நடைபெற்ற பல போராட்டங்களிலே அனைத்து தொழிலாளர்களும் ஒன்றிணைந்து நிர்வாகத்துக்கு எதிராக போராடி தங்களுடைய நீண்ட நெடிய பணியான 15 மணி நேரம், 20 மணி நேரம் என்கின்ற அந்த பணி நேரத்தை குறைத்து தங்களை காத்திட வேண்டும் என்று நிர்வாகத்திடம் தங்களுடைய கோரிக்கை வைத்தபோது அந்த நிர்வாகம் அதை ஏற்றுக்கொள்ளாமல், அந்த தொழிலாளர்களுடைய பிரச்சனையை கண்டுகொள்ளாமல், அதற்கு எதிர்மாறான கருத்துக்களை ஏற்றுக்கொண்டு அந்த போராட்டத்தை நசுக்க வேண்டும், ஒழிக்க வேண்டும், தடை செய்ய வேண்டும் என்கின்ற எண்ணத்திலே அந்த போராட்டத்தில் கலந்து கொண்ட தொழிலாளர்களுடைய உயிரை பறிக்கின்ற வகையிலே துப்பாக்கி சூடு நடத்தினார்கள். அப்படி பல உயிர்களை நாம் இழந்துதான் அன்றைக்கு அந்த போராட்டத்தினுடைய இறுதி கட்டமாக அரசாங்கம் பணிந்து ஏறக்குறைய 15 மணியாகவும் இருந்ததை 8 மணி நேரம் என்ற வேலை நேரத்தோடு குறைந்த நேரத்தை பணியாளர்களுக்கு அறிவித்தது. அதிலே இந்த போராட்டத்தை முன்னெடுத்து நடத்தியவர்களிலே தொழிலாளர்களுடைய தோழனாக விளங்கி தொழிலாளர்களுடைய பிரச்சனைகளை எடுத்துச் சொல்லி பல நன்மைகளை தொழிலாளர்களுக்கு செய்த காரல் மார்க்ஸ் அவர்களையும் நாம் மறந்துவிட முடியாது. வெளிநாட்டிலே காரல் மார்க்ஸ் என்றால் நம்முடைய இந்திய நாட்டிலே மறக்கக்கூடாத தலைவர், மறக்க முடியாத தலைவர். எந்த கோணத்திலும் அவரை மேய்த்து வாழ்கின்ற ஒரு நிலையை ஏற்படுத்தி தந்த தலைவர் யார் என்றால் அண்ணன் டாக்டர் அம்பேத்கர் அவர்கள்தான். இந்த நாடு அவர் தாழ்ந்த இனத்திலே பிறந்த காரணத்தினாலே அவருக்கு உரிய மரியாதை அளிக்கவில்லை என்றாலும் கூட இந்த நாட்டுடைய மக்கள் அவரை நினைத்து, அவருடைய சேவையை புகழ்ந்து, அவர் பணியை என்றைக்கும் நினைத்து பார்க்கக்கூடிய அளவிலே மக்களுடைய தலைவராக, தொழிலாளருடைய தலைவராக, பெண்களின் பாதுகாவலராக, தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட சீர்பான்மை இன மக்களுக்கும், கேட்பாரற்று நாதியற்று கிடந்த அடிமைப்பட்ட கொத்தடிமைகளாக இருந்த மக்களுக்கும் ஒரு விடுவெளியாக தோன்றி அத்தனை தொழிலாளர்களுக்கும் தன்னுடைய அறிவாற்றல் மூலமாக இன்றைக்கு 8 மணி நேர வேலை வாய்ப்பை பெற்றுத்தந்தவர், அது அரசியலமைப்பு சட்டத்தின் மூலமாக பெற்றுத்தந்த ஒரு பிதாமகன் யார் என்றால் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள்தான். அவருடைய புகழை யாராலும் மறைத்துவிட முடியாது. அவர் இன்றைக்கு எல்லார் மத்தியிலும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். அவரை நினைக்காத நாட்களே இல்லை. அவர் இன்றைக்கு உலகத் தலைவர்களெல்லாம் அவரை போற்றுகின்ற நிலைமை வந்திருக்கின்றது. இந்திய நாட்டிலே அவர் வாழ்கின்ற பொழுது அவரை நினைத்து பார்க்கக்கூட நேரமில்லாத தலைவர்களெல்லாம் இருந்திருக்கின்றார்கள். ஆனால் இன்றைக்கு அவர் மறைந்து பல வருடங்கள் ஆன பின்பு கூட உலகத் தலைவர்களெல்லாம் அவரை, அவருடைய சேவையை, பணியை, அவர் செய்த தியாகத்தை போற்றுகின்ற அத்தனை காரியங்களையும் இன்றைக்கு உலகத் தலைவர்கள் அவரை நினைவு கூர்ந்து வாழ்த்துகின்றார்கள், போற்றுகின்றார்கள், ஏற்றமிகு சிறப்புகள் செய்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த தலைவனுடைய அறிவாற்றல் மூலமாக பெற்றதுதான் இன்றைக்கு நமக்கு நம்முடைய 8 மணி நேர வேலை வாய்ப்பு. அண்ணல் அம்பேத்கர் இயற்றிய சட்டங்களிலே மிக சிறந்த ஒரு சட்டமாக தொழிலாளர் தினத்திலே அவர் ஏற்படுத்திய 8 மணி நேர வேலை என்பது எல்லோராலும் பாராட்டப்பட்டு, எல்லோராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டு இன்றைக்கு அரசியலமைப்பு சட்டத்தின் மூலமாக நமக்கு அந்த உரிமைகள் கிடைத்து கொண்டிருக்கின்றன. அவர் எழுதிய சட்டங்களிலே 8 மணி நேரம் வேலை, 8 மணி நேரம் ஓய்வு, 8 மணி நேரம் பொழுதுபோக்கு என்கின்ற இந்த 24 மணி நேரத்தை மூன்றாக பிரித்து ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே என்னென்ன மணி நேரங்கள் எப்படி நடக்க வேண்டும் என்று
தெல்ல தெளிவாக சட்டத்தின் மூலமாக அறிவுறுத்தியுள்ளார்கள். அப்படிப்பட்ட ஒரு தலைவனுடைய பெயரை சொல்லி இன்றைக்கு அகில இந்திய எஸ்சிசி ரயில்வே தொழிற்சங்கம் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. பல காரியங்களை அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் காட்டிய வழியிலே நின்று இன்றைக்கு செய்து கொண்டிருக்கின்றோம். எல்லா தொழிலாளர்களும் எல்லா நிர்வாகிகளும் இன்றைக்கு ஒன்றிணைந்து அகில இந்திய எஸ்சிசி ரயில்வே தொழிற்சங்கத்தினுடைய வளர்ச்சிக்கு நாம் பாடுபட்டு கொண்டிருக்கின்றோம். ஆகவே உங்கள் அனைவரும் உங்கள் அனைவருக்கும் இந்த நல்ல நாளிலே மேதின வாழ்த்துக்களோடு தொடர்ந்து நம்முடைய பணியை செய்வோம். நம்முடைய பணி எல்லா சகோதர சகோதரிகளுக்கும் உரியதாக வேண்டும் என்று சொல்லி மீண்டும் மேதின வாழ்த்துக்களை சொல்லி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.